திங்கட்கிழமை 10ஆம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை 27ஆம் நாள் சிவராத்திரி இன்றைக்கு. அதுவும் திங்கட்கிழமை சிவராத்திரி, சிவபெருமானுக்கு உகந்த தினம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ஓரைகளின் நிலவரம், சந்திர ஓரை, குரு ஓரை, சுக்கர ஓரை, புதன் ஓரை. இந்த குரு ஓரை 8-9, இந்த நேரத்தில் சனி பகவானை வழிபடுவதும், சிவாலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கின்ற சனி பகவானையும் சிவனையும் தரிசனம் செய்து வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ராகு காலம் 7:30 முதல் 9:00 வரை, குளிகை 1:30 முதல் 3:00 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12:00 வரை, சூரிய உதயம் 5:54, திதி இன்று இரவு 11:08 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 9:34 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், சந்திராஷ்டமம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், அதுவும் கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம், மேஷத்தில் சூரியன் சந்திரன், ரிஷபத்தில் ராகு சுக்கிரன் புதன், மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற இது ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலில் புதிய நபர்களின் முதலீடுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எண்ணிய காரியங்களில் சில தடங்கல்கள் ஏற்படும். வாத திறமையால் லாபம் அடைவீர்கள். பொருட்சேர்க்கை உண்டாகும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். சக ஊழியர்களிடம் உங்களின் செல்வாக்கு உயர்கின்ற நாள். தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். நன்றாக படிப்பார்கள். புத்தி கூர்மை மிகுந்து காணப்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். லாபகரமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் சற்று காலதாமதத்துக்கு பின்பே நிறைவேறும். மனதில் இனம் புரியாத பதற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது சிறப்பு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வாரிசுகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய நாள். ரிஷபராசி அன்பர்கள், உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றது. அது உடனடியாக நடந்தேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். காலதாமதங்கள் அகலும். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் மேம்படும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நிர்வாக திறமை மற்றும் அனைவரையும் அனுசரித்து செல்லும் குணத்தினால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். கௌரவ பதவிகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படும். மகிழ்ச்சியான நாள். கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் கவனத்துடன் இருக்க வேண்டும். விளையாட்டாக பேசும் சில வார்த்தைகள் கூட பிரச்சனையாக உருவாகக்கூடும் என்பதால் நிதானம் வேண்டும். கடன் தொடர்பான செயல்பாடுகளால் மன வருத்தங்கள் நேரிடும். கடகராசி அன்பர்கள், கடன் வாங்கியிருந்தால் திரும்ப செலுத்தி விடுங்கள். யாரையும் ஏமாற்றாதீர்கள். ஏமாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்காது. ஏனென்றால் ராமர் சம்பந்தப்பட்ட ராசின்றதுனால நியாயமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும், நிதானம் தேவை. கடகராசி அன்பர்கள், பொதுவாகவே ஒரு 75% பேர்
யாருக்கிட்டேயுமே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சரியாகவே இருக்க மாட்டாங்க. ஏனோ தானோ என்று இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையும் ஏனோ தானோவாக இருந்துவிடும். யோசித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைத்து நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சிம்மராசி என்பர்களே, உடல் சோர்வினால் செய்யும் செயல்களில் காலதாமதம் ஏற்படும். வாக்குவாதங்களின் மூலம் சில கசப்புகள் ஏற்பட்டாலும் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் சாமர்த்தியமும் மேம்படும். நண்பர்களுடன் உரையாடும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். சிம்மராசி அன்பர்கள் குறிப்பாக பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நாளாக தென்படுகிறது. இந்த சிம்மராசி பெண்கள்லாம் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, அதனால் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று யோசித்து சற்று நிதானத்துடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள். கன்னியாராசி அன்பர்களே, ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் மூலம் உயர்கல்வி தொடர்பான கவலைகள் குறையும். மனைவியின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மருந்து பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் நண்பர்களின் உதவிகளால் லாபம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும். மகிழ்ச்சியான நாள். குறிப்பாக கன்னியாராசி அன்பர்கள் ஹெல்த்து சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா ஹெல்த்தெலாம் இப்போ சரியில்லாத கூடிய ஒரு செயல்பாடு நடைபெறும். ஜாக்கிரதையாக இருங்கள். இப்போ அனைத்து ராசிக்காரர்களுமே ஹெல்த்து எப்படி சார் நன்றாக வச்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் இந்த நேயர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹவு டு க்யூர் திஸ் கோவிட்-19, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா, இந்த தொற்று எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, இந்த தொற்று எப்போ முடிவடையும்னு தெரியல. ஏன்னா அது மீடியாவுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. யாராலையும் கணிக்கப்பட முடியாது. அதாவது எதா ஏனோ தானோன்னு சொல்லிட்டும் போக முடியாது. இதுக்கு என்ன வழி அப்படின்னா, தன்னைத்தானே தற்காத்து கொள்வது தான் இதற்கு ஒரே வழி. இது நன்மையா தீமையா என்று பார்த்தால், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரு பழைய பண்டைய கலையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆடம்பர செலவுகள் குறைந்திருக்கின்றன. அன்பு உள்ளங்கள் நிறைந்திருக்கின்றன. இது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இருந்தாலும் கூட நம்ம இடையே சில மன வருத்தங்கள், சில இழப்புகள்லாம் இருக்குது. இந்த இழப்புகள்லாம் வராத மாதிரி சரி செய்யணும். அதுக்கு என்ன பண்ணால் சரி செய்யலாம், எப்படி ஹெல்த்து க்யூர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நான்வெஜ் சாப்பிடுபவர்களாக இருந்தால், வெஜிடேரியன் சாப்பிடுபவர்களாக இருந்தால், ஒரு நல்ல முறை ஒன்று இருக்கிறது. அது எல்லாருமே இந்த ஆங்கிலத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா, அது ஃபிஷ்ஷு சாப்பிட்டா இந்த கோவிட்-19 தொற்று வராதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். அது ஃபிஷ்ஷு. இரண்டாவது, அதை காய வைத்தவுடன் கருவாடாகிவிடுகிறது. அதை சாப்பிட்டால் கூட அந்த தொற்றானது வராது. சார் நான் வெஜிடேரியன், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, முருங்கைக்கீரை, துளசி, இதுதான் இதுக்கு மருந்தே, ஆன்டிபயாட்டிக். இது மூணு தான். இதை சாப்பிட்டா போதும், உங்களுக்கு பெருந்தொற்று வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு உண்டான ஒரே தெய்வம் பழனி முருகர் தான். பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார பிரார்த்தித்து கொள்வதும், நேரம் கிடைத்தால் பழனிமலை முருகன் தரிசிக்க முடியும் என்றால், இப்போ இந்த கோவில்லாம் மூடி இருக்கு, ஒருவேளை திறந்தால் பழனி முருகனை தரிசனம் செய்து கொள்ளுங்கள், இல்லை மனதார பிரார்த்தித்து கொள்ளுங்கள். எந்த நோய் தொற்றும் உங்களை அண்டாது. இதற்கு இதுதான் தீர்வு, வேறு ஒன்றும் இல்லை.
தற்காத்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நீங்களாகவே ஒரு முடிவெடுத்து கொள்ளாதீர்கள். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஜென்ரல் தீர்வு சொல்லியிருக்கேன். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னா தயவு செய்து இந்த நியூஸ் பார்க்காதீங்க. பாதி பேருக்கு நியூஸ் பார்க்கறதுனாலவே இந்த கொரோனா வந்துடும். ஆகையால் நியூஸ் சேனலை தவிர்த்து விடுங்கள். என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சில நெகட்டிவான விஷயங்களை கேட்க 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 இந்த பிரபஞ்சமானது நமக்கு அந்த நெகட்டிவான விஷயத்தையே நமக்கு தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்ரி திங் இஸ் ப்ரீ ரிட்டன் தட் கெனாட் பி ரீ ரிட்டன். ஜோதிடத்தில் அனைத்தையுமே சொல்ல முடியும், ஆனால் நல்ல ஜோதிடர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனக்கே 100% தெரியும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 100% தெரிஞ்சால் அவன் கடவுளாயிடுவான். இதற்கு உண்டான ஒரே முறை பழனி முருகர், அவரை பிடித்து கொள்ளுங்கள். முருங்கை கீரை சாப்பிடுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இதுதான். துலாம் ராசி அன்பர்களே, விருப்பமானவர்களுக்காக சில உதவிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். உங்களின் மீதான அவப்பெயர்கள் நீங்கி நற்பெயர் உண்டாகும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சேமிப்புகள் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும், நற்பெயர் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பூர்வீக சொத்துக்களால் நன்மை உண்டாகும். ஆசிரியர்களுடன் கலந்துரையாடும் பொழுது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், மேன்மை உண்டாகும். திட்டமிட்ட சில காரியங்களில் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உறவினர்களுக்கிடையே உறவு நிலை மேம்படும். ஆராய்ச்சி சம்பந்தமான பணியில் எண்ணிய பலன்கள் உண்டாகும். பிள்ளைகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய லட்சியத்தை அடைவதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவு நிலை மேம்படும். இந்த குறிப்பாக இந்த தொற்று சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஏற்படுகிற பொழுது இந்த கண்ணெரிச்சல், இந்த தோள்பட்டை வலி, அது மாதிரியான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்ததுன்னா உடனே முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளுங்கள், உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். உடனே அடுத்த க்ஷணம் சரியாயிடும். துளசி இலையை ஒரு 2 இலை இல்லை 3 இலை வாரத்தில் 2 தடவை அதை மென்று அருந்தி விடுங்கள், இல்லைன்னா சாப்பிட்டுடுங்க, அதை நல்லது நடக்கும். மகர ராசி அன்பர்களே, நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் உங்களை பற்றிய நம்பிக்கை மேலோங்கும். மனதில் தன்னம்பிக்கை மேம்படும். எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் செயல்படவும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்லவும். விளையாட்டு வீரர்கள் பயிற்சியின் போது கவனத்துடன் ஈடுபடவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உறவினர்களிடமிருந்து வரும் சுப செய்திகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான எண்ணங்கள் மேம்படும். உடல் தோற்றப்பொழிவு மற்றும் அதற்குண்டான பயிற்சிகளை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் தொடர்பான முயற்சிகளும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, மனதில் பலவிதமான எண்ணங்களால் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். பயணங்களால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும்.
சகோதரர்களினால் சுபவிரயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவுகள் காலதாமதமாக கிடைக்கும். கோப்புகளை கையாளுவதில் கவனம் வேண்டும். தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். வேளாண் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். வாழ்க வளமுடன்.